வணக்கம் எல்லோருக்கும். நாங்கள் வீடியோவில் பார்க்க போகிறது மோதகம் எப்படி செய்கிறேன்னு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு என்னென்ன பொருட்கள் பயன்படுத்தி செய்கிறோம்ன்றதை வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். வாங்குவோம். மோதகம் அல்லது கொழுக்கட்டை செய்வதற்கு தேவையான பொருட்கள் இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா தேங்காய், ஒரு தேங்காய், உப்பு, சர்க்கரை, வறுத்த பயறு, அவித்த கோதுமைமா, வறுத்த அரிசிமா இருக்குது. எங்களுக்கு சுடுதண்ணியும் தேவைப்படும். அது நாங்கள் இடையில் செய்யக்குள்ளே அதை பார்த்து கொள்ளுவோம். இப்போ வந்து நாங்கள் முதல்ல பயரை அளந்து எடுத்துக்கொள்ளுவோம். இப்போ நாங்கள் பயரு அளந்து எடுத்துக்கோம். இந்த கப்பால் நான் ஒரு கப் பயர் எடுத்திருக்கிறேன். இனி நாங்கள் இதை கழுவி அவிய வச்சுக்கொள்ளுவோம். நாங்கள் நல்லா பிணைஞ்சு கழுவி எடுத்துக்கொள்ளுவோம். பாருங்க, பயர்லேருந்து நாங்கள் ஒரு இவ்வளோ உயரத்துக்கு தண்ணி எடுத்து இப்போ அவிய வைப்போம். இந்த பயரை அவிய வச்சுட்டேன். பயரை அவிஞ்சு கொண்டிருக்கேக்குள்ளேயே நாங்கள் வந்து சர்க்கரையை வெட்டி தேங்காய் துருவி மாவெல்லாம் குழத்தி வைக்கலாம். இப்போ நாங்கள் அதை செய்வோம். இப்போ நான் சர்க்கரையை சின்னதாக வெட்டி கொள்ள போகிறேன். தூளாக வெட்டணும். எங்களுக்கு தேங்காயை உடைச்சி நாங்கள் துருவி எடுத்துக்கொள்ளுவோம். இதில் பார்த்தீங்கன்னா அவிச்செடுத்த பயர் இருக்குது, நாங்கள் வெட்டின சர்க்கரை, துருவி எடுத்த தேங்காய் இருக்குது. இனி நாங்கள் எப்படி செய்ய போகிறோம்ன்றதை தொடர்ந்து பார்ப்போம். வாங்கோ. ஹீட் ஆகிட்டது. இதுக்குள்ளே நாங்கள் துருவி வச்சிருந்த தேங்காய்ப்புவை இந்த சட்டிக்குள்ளே போட்டுக்கொள்ளுவோம். சட்டிக்கை போட்டு இந்த தேங்காய்ப்புல இருக்கிற ஈரத்தன்மை போகும் மட்டும் நாங்கள் கொஞ்சம் வறுக்க வேணும். நல்லா வறுபடணும். மண்டி இல்லை, மெல்லிய ஹீட் ஆக்கி அதில் உடனே அந்த பால் தன்மை ஈரத்தன்மை இருக்குன்னு தானே, அது இல்லாமல் நாங்கள் வறுத்தெடுத்து கொள்ளுவோம். இப்படி வறுத்து கொண்டு இருக்கேக்குள்ள இதுக்குள்ள நாங்கள் வெட்டி வச்சிருந்த சர்க்கரையை கலந்து கொள்ளுவோம். சர்க்கரையும் கலந்து சர்க்கரை கரைஞ்சு இந்த தேங்காய்ப்பூட கலக்கு மட்டும் நாங்கள் நல்லா கலந்து விடணும். இடை விடாமல் நாங்கள் கிண்டாரி கலந்து கொள்ளணும். இல்லையாண்டா இந்த சர்க்கரை உருகி சட்டியோக எரிய தொடங்கிடும். ஆனபடியாக நாங்கள் தொடர்ந்து அதை நல்லா கிளறி விட்டு கொள்ளுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா சர்க்கரை நல்லா கரைஞ்சி தேங்காய்ப்பூவோட நல்லா கலந்துட்டுது. இனி நாங்கள் இந்த பதத்தில் வரையக்குள்ளே நாங்கள் அவிச்சு வச்சிருந்த பயரை கலந்து கொள்வோம். பயரை கலந்து நல்லா கிளறி கலந்து கொள்ளுவோம். சர்க்கரையும் தேங்காய்ப்பூவும் பயரோட நல்லா கலக்க வேணும். அப்போ நல்லா நாங்கள் கலந்து கொள்ளுவோம்.
இப்போ பாருங்க சக்கரை தேங்காய்ப்பூ பயிர் எல்லாம் நல்லா கலப்பட்டுட்டு கலந்து முடியும் பாருங்க இதில் தண்ணி தன்மையொண்டும் இல்லாமல் நல்லா வந்துட்டுது. இந்த பதத்துக்கு வரைக்கும் நாங்கள் இறக்கி கொள்ளுவோம். இப்போ நான் மா அளந்தெடுக்க போகிறேன். இது அரிசி மா, வப்பு பச்சரிசி மா, அரிசியை திரித்து வறுத்தெடுத்து வச்சுருக்குது. பிறகு நான் அதோ ஒரு கப் எடுத்துக்கொள்கிறேன். ஒரு கப் மாவுக்கு நான் பாருங்க அரை கப் கோதுமை மா எடுத்துருக்கேன், அதை அவிச்சம்மா. இப்போ எடுத்துட்டு இதுக்குள்ளே வந்து நான் ஒரு கால் தேக்கரண்டி அப்படி தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கொள்ளுவா. இப்போ நாங்கள் எடுத்து வச்சிருந்த மாவை கோதுமை மா அரிசி மா உப்பு எல்லாம் சேர்த்து நல்லா கலந்துட்டேன். இதில் பார்த்தீங்கன்னா நல்லா சுடு தண்ணி இருக்குது, நல்லா கொதிக்கிற சுடு தண்ணியாக இருக்கணும், நல்லா கொதி தண்ணியாக. அதை நாங்கள் நடுவில் விட்டு இப்படியே இந்த மாவை குழச்செடுத்து கொள்ளுவோம். இனி நாங்கள் கையால் குழச்சி கொள்ளுவோம். நல்லா அமர்த்தி குழச்சி கொள்ளணும். எடுத்தமா நல்லா சாஃப்டா நல்லா வந்துட்டது உங்களுக்கு பார்க்கவே தெரியும். பாருங்க பாருங்க உங்களுக்கு சாஃப்டா இருக்கு. மா வந்து இப்படி இருக்கணும், இப்படி பதத்துக்கு. அப்பதான் உங்களுக்கு வடிப்பு இல்லாம உண்டோடு உண்டு ஒட்டி இருக்கணும். அப்பதான் உங்களுக்கு மோதகம் பிடி கேட்க நல்லா மோதகம் வேறு இல்லையெண்டா உடஞ்சி கொட்டிடும். இனி இதுக்குள்ள நான் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் சேர்த்து கொள்ள போறேன். தேங்காய் எண்ணெய் வந்து நான் பாருங்க ஒன்று ஒரு ரெண்டு கரண்டி அப்படித்தான் எண்ணெய் சேர்த்துருக்கேன். தேங்காய் எண்ணெய் சேர்த்து இனி நல்லா இது இருக்கா திரும்ப இருக்கா குழச்சி எடுத்துக்கொள்ளுவோம். நீங்க எவ்வளவுக்கு நல்லா இப்படி அமர்த்தி குழைக்கிறீங்களோ அப்பதான் நீங்கள் மோதகம் பிடி கேட்க மோதகம் வந்து உடையாம உங்களுக்கு பிடிக்கிறதுக்கு ஈஸியா இருக்குமா. உங்களானபடியா நல்லா அமர்த்தி குழச்சி கொள்ளுங்க. மா நல்லா நாங்கள் குழச்சிட்டோம். இனி நாங்கள் உள்ளுடன் செய்து வச்சிருந்த நாங்கள்லானே பயறு தேங்காய்ப்பு சர்க்கரை போட்டு அதையும் எடுத்து எப்படி தொடர்ந்து செய்ய போறோம்ன்றதை பாருங்க. இதில் பார்த்தீங்கன்னா நாங்கள் செய்தெடுத்த பயறு தேங்காய்ப்பு சர்க்கரை எல்லாம் போட்டு செய்த இருக்குது. இதை நாங்கள் இனி இந்த மோதகமாய் பிடிச்சி போட்டு இப்போ பாருங்க மா எடுத்துட்டேன். இந்த மாவு எடுத்து நாங்கள் இப்படி ஒரு உருண்டை மாய் பிடிச்சிட்டு இப்படியே பெருவிரலால் இப்படி அமர்த்தி கொள்ளுங்க. வந்து இந்த கையில் இந்த பக்கம் வச்சுட்டு இப்படி கட்டி கொண்டு போனீங்களண்டா உங்களுக்கு மோதகம் ஈஸியாக பிடிச்சி கொள்வீங்கள். நீங்கள் இங்கே தான் தட்டணும், இங்கே தட்டினீங்கள்டா தான் உங்களுக்கு மெல்லிய மோதகமாக கிடைக்கும். இல்லையண்டா மா மொத்தமாக வந்துடும். இப்போ பாருங்க நாங்கள் இப்படி பிடிச்சிட்டோம். இப்படி பிடிச்சிட்டு இதுக்குள்ளே நாங்கள் இதால் கணக்க வைக்காதீங்க ஒரு கரண்டி அப்படி நாங்கள் வச்சோம்டா காணும். வச்சுக்கொண்டு இப்படியே மேலே பார்க்க பிடிக்க போகிறேன். இந்த மாவை இப்படியே
பாருங்க. இதுல வந்து இப்படி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு மெல்லிசா கிடைக்கும். அதே போலதான் அடுத்து இதுவும் உரிமாவை எடுத்துட்டு நீங்க இப்படி இப்படி சுத்தி பிடிச்சு கொள்ளுங்க. பாருங்க வெடிக்கவே இல்லை. பாருங்க இவ்வளவு இதா வந்திருக்காங்க. இன்னும் கொஞ்சம் மெல்லிசா நாங்க இதை தட்டி கொள்ளலாம். இதை தட்டிட்டு இதுக்குள்ள நாங்க இதை வச்சு கொள்ளலாம். வச்சுட்டு நாங்க இப்படியே சேர்த்து பிடிக்க வேண்டியதுதான். இப்படி பிடிச்சிட்டு கையால நீங்க இப்படி அமர்த்தி கொள்ளுங்க. அமர்த்தினா இந்த மா வெளியே வந்துடும். பாருங்க அடுத்த இது ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி பிடிப்பீனா நான் இப்படி பிடிச்சுக் கொள்றேன். பாருங்க அப்படி வடிக்காம வந்திருக்கண்டு நீங்க இதை இன்னும் மெல்லிசா தட்டுறாலும் தட்டி கொள்ளலாம். பாருங்க இதே மாதிரி நாங்கள் எல்லாத்தையும் பிடிச்சு கொள்ளலாம். நாங்கள் கொழுக்கட்டை பிடிக்கிறாண்டாலும் எல்ல கொழுக்கட்டை அப்படி செய்யறாண்டாலும் நாங்கள் இப்படி இந்த மோதகம் பிடிக்கிற மாதிரியே மெல்லிசா நாங்கள் இப்படி தட்டி கொண்டு போயிட்டு பெறுங்க. இப்படி தட்டிட்டு இதுக்குள்ள நாங்கள் இந்த பயர் எடுத்து இப்படி வச்சு போட்டு இங்க இப்படியே மடிச்சு கொள்ளுவோம். மடிச்சிட்டு நாங்கள் மொத்தமா இருந்தா இதை கொஞ்சம் பிச்சு எடுத்துக் கொள்ளலாம். பிச்சு இப்படி எடுத்துட்டு நாங்கள் பிறகு கையால நல்ல வடிவா இறங்குவோம். மா காய காய நாங்கள் அப்படியே எடுத்துட்டு வைக்க காஞ்சிடும். அப்ப நாங்கள் திரும்ப இருக்க அப்படியே குழச்சிட்டு செய்தோம்னா எங்களுக்கு வெடிக்காது. பாருங்க
இப்ப பாருங்க நாங்கள் மோதகம் எல்லாம் மோதகம் கொழுக்கட்டை அப்படியே பிடிச்சிட்டோம். இனி நாங்கள் இதை இப்படி சட்டிக்குள்ள வச்சு அடுப்புல வச்சு அவிய வைக்க வேணும். இதுல நான் அடியில எண்ணெய் பூசி இருக்கிறேன், குளிர் அண்டபடியா உறைஞ்சு போயிருக்குது. இந்த எண்ணெய் பூசுற என்னது கண்டா மோதகத்தை நாங்கள் எடுக்க ஈஸியா எடுக்கிறதுக்காகத்தான் எண்ணெய் பிடிச்சி எண்ணெய் பூசி வச்சிருக்கிறோம். இப்ப சூடு ஏறையக்க அந்த எண்ணெய் கரைஞ்சு கொள்ளும். இப்ப நாங்கள் இப்படியே அடுப்புல வச்சு அவிய வச்சு எடுத்துக்கொள்ளுவோம். இப்படியே மூடி நாங்கள் அவிய வச்சுக்கொள்ளுவோம். மோதகம் எல்லாம் அவிஞ்சிட்டது. இதில் பார்த்தீங்கன்னா நாங்கள் செய்தெடுத்த மோதகம் கொழுக்கட்டை இருக்கு. இப்போ இதை நாங்கள் வெட்டி பார்த்தோம்னா பாருங்க இப்படித்தான் இருக்குங்களுக்கு. பாருங்க இப்படி இருக்குது. இதை வந்து நாங்கள் ஒரு பொங்கல் சதுர்த்தி விநாயகர் சதுர்த்தி பொங்கல் அப்படியான நேரங்களில் நாங்கள் இதை செய்து எடுத்து கொள்ளலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இவ்வளோ நேரம் பார்த்த உங்களுக்கு மிக்க நன்றி. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி. பாய் பாய்.